அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு புதுமை காங்கயம் சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டேஸ்டியான பூரி மசாலா தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. இதே பூரி மசாலாங்க, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, பூரி குருமாவுக்கு தேவையான பொருள் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. கொஞ்சமாக நிலக்கடலைங்க, சும்மா ஒரு 10 பருப்புக்கு 2 முந்திரிங்க, இதெல்லாம் டேஸ்ட்டுக்காகங்க. பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூனுங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூளுங்க. தாளிச்சு விடுறதுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. தக்காளி வந்து குட்டி தக்காளியாக ஒரு தக்காளிங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய்ங்க. வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் அரைச்சிக்கணுங்க. பொட்டுக்கடலை, முந்திரி, நடுக்கல் பருப்பு, இதெல்லாத்தையும் அரைச்சி ஊற்றுறக்குங்க. இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு வாங்க பார்ப்போம். பாருங்கள், சோம்பு கொஞ்சம், கசகசா கொஞ்சம், இது கூட போட்டு அரைச்சிக்கலாங்க. பொட்டுக்கடலை கூட பட்டை வந்து தாளிக்கும் போது போட்டுக்கலாங்க. பாருங்கள், தாளிக்கிற கடலைன்னு விட்டுக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாங்க. நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. கூடவே பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. ஒரு இனிக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இது கொஞ்சமாக வதங்கிட்டுங்க, அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி கூட சேர்த்துக்கலாங்க. தக்காளி சின்ன தக்காளியாக தான் போடணும், பெருசாக போட்டால் ரொம்ப ஒரு மாதிரி புளிக்குங்க. அது கூடவே நம்ம உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. தக்காளி போட்டோமே, உப்பு போட்டோம்னாக்காங்க தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். இது நல்லா வதங்கட்டுங்க. நம்ம அரைச்சி வச்சதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடல, முந்திரி எல்லாத்தையும் கூட ஊற்றிக்கலாங்க. இது ஒரு கொதி வரட்டுங்க. அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், குருமா நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சு மசித்து வச்ச உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு பெருசு பெருசாக வேணும், நீங்கள் மசிக்கவே வேண்டாம், அப்படியே ஊட்டுருங்க முழுசாக. அவ்வளோதாங்க, ஒரு கொதி விட்டு டேஸ்டியான பூரி மசால் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்லாங்க. குருமா நல்லா கொதிச்சிருச்சுங்க. இது இறக்கி ஆற விட்டோம்னா நல்லா இன்னும் கட்டியாயிருங்க. கொத்தமல்லி தலை இருந்தால் தூவி இறக்கலாங்க, கொத்தமல்லி தலை இல்லைங்க. அவ்வளோதாங்க, இனி இறக்கிடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் முன்னாடியே ஒரு பூரி போட்டு பார்த்துட்டேங்க, நல்லா காஞ்சிருச்சு. இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. சூப்பரான பூரியும் மசாலும் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்லாங்க. பாருங்க, சுவையான பூரி மசால் ரெடி, சாப்பிட்லாம் வாங்க. பாருங்க, சுவையான பூரி மசாலோட நாங்கள் கம கமன்னு பூரி சாப்பிட போகிறோம் காலையில் டிஃபனுக்கு. இது எங்கள் வீட்லேயே குத்தி அரைச்ச கோதுமையில் செஞ்சதுங்க, அதனால் நல்லா பூரி நல்லா பொது பொதுன்னு வந்திருக்கு. மசாலா எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. எப்படி இருக்குது பாப்பா? சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயற்கையை காப்போம், இனிதே வாழ்வோம். நன்றி.